U be an open subset of C. F going from U to C be analytic function da. Correct da na. Apa idu ondo or open subset. Idhil irundhu complex plane C ki podu. F endradhu or map. இப்ப f வந்து ஹைபோதேசிஸ்னா குதிரம் f வந்து அனாலிடிக் ஃபங்ஷன் ஒருவேளை அந்த அனாலிடிக் ஃபங்ஷன் 1 1 ஆ இருந்தா அதனுடைய இமேஜ் வந்து ஓபனா இருக்குமானு கேக்குறாங்க அடுத்து என்ன f is on 2 ஆ இருந்தா அந்த u வும் c யும் சேமா இருக்குமானு கேக்குறாங்க அடுத்து f is on 2 ஆனா then f வந்து 1 1 வருமானு கேக்குறாங்க f of u is closed ஆ then f of அதாவது f of u அதை தப்பா எழுதிக்கிற மாதிரி क्वेश्चन ஓ ரைட் ரைட் f of u is closed ஆ இருந்தா அந்த f of u is connected ஆ இருக்குமானு கேக்குறாங்க क्वेश्चन ஆமா தானே சரியா ஓகே இப்ப கிவன் என்னது எஃப் வந்து என்னது அனாலிட்டிக் அடுத்து என்ன ஏ ஹைபோதேசிஸ் என்னது இஃப் எஃப் இஸ் 1 1 அப்ப எஃப் 1 1 அனாலிட்டிக்னா எஃப் நான் கான்ஸ்டன்ட் அனாலிட்டிக் ஃபங்ஷனா அர்த்தம் அப்ப ஒரு நான் கான்ஸ்டன்ட் அனாலிட்டிக் ஃபங்ஷன்னா யூ ஓபன் செட்னா இமேஜ் என்னது ஓபன் செட் தான் நான் கான்ஸ்டன்ட் அனாலிட்டிக் ஃபங்ஷன் கேரிஸ் ஓபன் செட் ஓபன் செட் அதனால என்னது இந்த ஆப்ஷன் ட்ரூ ஆமா தானே ஏ ஆப்ஷன் ட்ரூ if f is on 2 ஆ இருந்தா then u f சேம் ஆ இருக்குமானு கேக்குறாங்க ஏதோ ஒரு ஓபன் செட் அதனுடைய இமேஜ் ஹோல் c ஆ இருந்தா u உம் c உம் சேம் ஆனு கேக்குறாங்க இருக்குன்னா அவசியம் இல்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடு பார்க்கலாம் f of z equal to z cube u வந்து u வந்து என்னது அப்பர் பிளேன் அப்பர் பிளேன்ல என்ன கூட இப்படி எடுத்துக்க சரி நம்ம இதுல வெச்சுக்கோ எதுக்கு அது கொண்டு எடுத்து வராம பாரு அப்பர் அப்ளைன்ல மேல எடுத்துக்க இதுல அப்ளை பண்ணு u of அப்பர் அப்ளைன் என்ன வரும் ஹோல் c ஏ வரும் அப்பர் அப்ளைனோ அதாவது எங்கட்ட ஒரு அனாலிட்டிக் ஃபங்ஷன் இருக்குது ஆன் டு ஆவும் இருக்குது uன்ற ஒரு சப்செட் அதனுடைய இமேஜ் ஹோல் c ஏவும் கவர் பண்ணுது ஆனா அந்த u வந்து c ஆ இருக்குன்னு அவசியம் இல்லைன்னு எங்கட்ட இருக்குது அப்ப அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன கிடையாது ஆல்வேஸ் ட்ரூ கிடையாது கரெக்டா இந்த क्वेश्चन என்னன்னா எந்தெந்த ஆன் டு மேப் வருதோ அந்த ஆன் டு மேப் யாரெல்லாம் ஆன் டுவா எடுத்துட்டு வருதோ எஃப் அந்த யூவும் சியும் சேமா இருக்குன்றாங்க அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லைதான் ஒரு எக்ஸாம்பிள் யூ வந்து அப்பரா பிளேனு அப்பரா பிளேன்னா நீங்க இப்படி கூட எடுத்துக்கோ இல்ல கீழே கூட இப்படி ஒரு டாட் வச்சு எடுத்துக்கோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓபன் செட்டா வேணும் இல்லையா ஆமா தானே ஒரு டாட்டா வச்சு ஓபன் செட்டா எடுத்துக்கோ அதனுடைய இமேஜ் போட்டினா என்ன வரும் ஹோல் சிஏ வரும் ஆனா யூவும் சியும் சேமா இருக்குன்னு அவசியம் இல்லை அதனால இந்த ஆப்ஷன் தப்பு அதே போல என்ன சி ஆப்ஷன் என்னது எஃப் ஆன் டூ இருந்தா எஃப் 1 1 வருமா இது 1 1 இது வரலாம் ஜீரோக்கு மட்டும் பாலினாமியல் 1 1 ப்ரீ இமேஜ் 3 வரும் கரெக்ட் தானே இப்போ ஒரு எலமெண்ட்டுக்கு இப்போ z கியூப் ஈக்குவல் டு 1 என்னது தேர்ட் ரூட் ஆஃப் யூனிட்டி 1 எத்தனை எலமெண்ட் போவோம் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி மாதிரி தானே அர்த்தம் இது அப்படி தானே போடுறீங்க z பவர் n ஈக்குவல் டு என்னது 1 அப்படினாக nth ரூட் ஆஃப் யூனிட்டி 1 க்கு என்ன எலிமெண்ட் மேப் ஆகும் கரெக்ட் தானே அப்ப n க்கு கியூப் னு கொடுத்தா என்ன வரும் 1 க்கு 3 எலிமெண்ட் மேப் ஆகும் அப்ப இதே ஃபங்ஷன் வந்து ஆன் டு ஆ இருக்குது ஆனா என்னவா இல்ல 1 1 ஆ இல்ல சோ அதனால இந்த ஆப்ஷனும் ட்ரூவா இருக்குன்னு அவசியம் இல்ல நானாவது என்னது if f of u is closed in c and then connected ஆ இருக்குமா given hypothesis ல என்னது f வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் நான் கான்ஸ்டன்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் அந்தா இது இமேஜ் ஓபனா இருக்கும் அப்ப ரெண்டு விஷயம் நம்ம பேசணும் f வந்து கான்ஸ்டன்ட் நான் கான்ஸ்டன்ட் ரெண்டுக்குமே இது ட்ரூவா இருந்தா தான் ட்ரூ நம்ம சொல்ல முடியும் கரெக்ட் தானே அப்ப கிவன்ல f வந்து பாத்தீங்க என்னது நான் கான்ஸ்டன்ட் ஒன்னு வெச்சுக்கோ நான் கான்ஸ்டன்ட்க்கு பேசுவோம் நான் கான்ஸ்டன்டா இருந்தா f ஆஃப் u என்ன வரும் நான் கான்ஸ்டன்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இட் கேரிஸ் ஓபன் செட் ஓபன் அப்ப ஓபன் ஹைபோதேசிஸ் என்னது க்ளோஸ்டு ஓபன் அப்ப சில இது என்ன எஃப் ஆஃப் சி வந்து பாத்தீங்கன்னா கோடோமைன்ல இருக்குது அப்ப கோடோமைன்ல க்ளோஸ்டாவும் இருக்குது ஓபனாவும் இருக்குது அப்படின்னாக்கா எஃப் ஆஃப் சி இஸ் ஏ எஃப் ஆஃப் யூ இஸ் ஏ சப்செட் ஆஃப் சி காம்ப்ளெக்ஸ் பிளேன் அப்ப இது கனெக்டட் செட் இந்த கனெக்டட் செட்ல எஃப் ஆஃப் சி யூன்றது ஒரு சப்செட் இந்த சப்செட் க்ளோஸ்டாவும் இருக்குது போத் க்ளோஸ்ட் அண்ட் ஓபனா இருக்குது அப்படின்னா அந்த சப்செட் என்னது ஒரு கனெக்டட் செட்ல ஒரு சப்செட் போத் ஓபன் அண்ட் க்ளோஸ்டா இருந்தா அது என்னவா இருக்கும் ஒண்ணு ஹோல் செட்டா இருக்கும் இல்ல எம்டியா இருக்கும் ஆமா தானே கரெக்ட் தானே ஒண்ணு ஹோல் செட்டா இருக்கும் இல்ல எம்டியா இருக்கும் போத் ஓபன் க்ளோஸ் ஒரு கனெக்டட் செட்ல இருந்தா அது பேரண்ட் செட்டா இருக்கும் இல்லைனாக்கா எம்டியா இருக்கும் கரெக்ட் தானே நமக்கு இப்ப பேரண்ட் செட்டா இருக்கு பேரண்ட்ஸ் இப்ப இதுக்கு என்ன கன்க்ளூஷன் வருது க்ளோஸ் டு ஓபன் வருது அப்ப எஃப் ஆஃப் யூ கண்டிப்பா என்னவா இருக்கணும் f of u நான் கான்ஸ்டன்ட் வேற சொல்லிக்கிறேன் அப்ப f of u should be என்ன வரணும் c ஆ தான் இருக்கணும்
அப்ப C ஆ இருந்தா என்ன ஆயிடு C கனெக்டட் செட் தான் அதனால இது என்ன வரும் ட்ரூ வரும் இஸ் இட் ஓகே நான் சொல்றது புரியுதா F வந்து நான் கான்ஸ்டன்ட் ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிற ஒன்னு நான் கான்ஸ்டன்ட் இன்னொன்னு கான்ஸ்டன்ட் இப்ப நான் கான்ஸ்டன்டா இருந்தா ஓபன் செட்டை ஓபனுக்கு எடுத்துட்டு போவோம் அப்ப F ஆஃப் U ஓபன் கிவன் ஹைபோதேசிஸ் நாலாவது ஹைபோதேசிஸ் அது க்ளோஸ்டு ஓபனும் க்ளோஸும் சேர்த்தா அது என்ன ஆயிடும் C வந்து ஒரு காம்பாக்ட் செட் C ஒரு கனெக்டட் செட் கனெக்டட் செட்ல சப்செட் போத் ஓபன் அண்ட் க்ளோஸ்டா இருந்தா அந்த செட் என்னது ஒன்னு ஒன்னு ஹோல் செட்டா இருக்கும் இல்ல சிங்கிள்டனா இது எம்டியா இருக்கும் எம்டியா இருக்க முடியாது ஏன்னாக்கா நான் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டேன் கரெக்டா தானே நான் கான்ஸ்டன்ட் இமேஜ் ஒன்னாவதுனால வரணும் உள்ள அப்ப நான் கான்ஸ்டன்டா இருக்காது அப்ப அந்த F ஆஃப் C ஷுட் பி என்னவா இருக்கணும் F ஆஃப் U ஷுட் பி C ஆ தான் இருக்கணும் C வந்து என்னது கனெக்டட் செட் ஆயிடும் கரெக்டா அப்ப நான் கான்ஸ்டன்டா இருந்தா இந்த ரிசல்ட் ட்ரூ அடுத்து கான்ஸ்டன்ட்க்கு பாப்போம் இப்ப F அடுத்து F வந்து கான்ஸ்டன்டா இருந்தா F ஆஃப் U என்ன வரும் கான்ஸ்டன்ட் தான் சிங்கிள்டனா தான் வரும் கரெக்டா தானே F வந்து கான்ஸ்டன்ட் தான் F ஆஃப் U ஒரு சிங்கிள் எலிமெண்டா வரும் சம் Z நாட்டா வரும் கரெக்டா தானே இப்ப என்ன வரும் F வந்து க்ளோஸ்டு கொடுத்துக்கிறாங்க அது என்ன வரும் கான்ஸ்டன்ட்ன்றதுனால Z நாட் தான் சிங்கிள்டன் பாயிண்ட் சிங்கிள்டன் பாயிண்ட் சப்செட் ஆஃப் எங்க C ல தான் கொடுத்து வச்சுக்கிற அப்ப எவ்ரி சிங்கிள்டன் என்னது கனெக்டட் செட்ல எவ்ரி சிங்கிள்டன் என்னது போத் ஓபன் க்ளோஸ்டா கிடையாது ஏதாவது உளரக்கூடாது சிங்கிள்டன் செட்ஸ் எல்லாம் கனெக்டடா இருக்கும் கரெக்டா தானே சிங்கிள்டன் செட்ஸ் எல்லாம் கனெக்டடா இருக்கும் என்ன பாத் கனெக்டட் கொடுத்துரும் அது பார்த்து அங்கேயிருந்து அங்கே போற மாதிரியே கொடுத்துருவீங்க இஸ் இட் ஓகே இல்லைன்னா அதனுடைய காம்ப்ளிமெண்ட் எடுத்து என்னன்னு பாரு க்ளோஸ்டா வரும் சிங்கிள்டன் செட் வந்து க்ளோஸ்டு சிங்கிள் அதாவது கனெக்டட் செட் அது வந்து பார்த்தீங்கன்னா சீல் இருக்கிற ஒரு பாயிண்டாக இருக்குது கான்ஸ்டன்ட் மேப்ன்றதுனால அப்போ சிங்கிள்டன் என்னது ஆப்வியஸாக கனெக்டட் சரியா அப்போ இந்த கொஸ்டினுக்கு யார் இது ஆல்வேஸ் ட்ரூ கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் நான் கான்ஸ்டன்டாக இருந்தாலும் இது ட்ரூ மீதி பி ஃபால்ஸு சி ஃபால்ஸு ஏ ட்ரூ சரியா அப்போ ஏவும் டி மட்டும்தான் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் எனி கொஸ்டின் ப்ளீஸ் ஆன்லைன் எனி கொஸ்டின் ஓகேவா சரி என்னப்பா வேணாம் கேள்வி